ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதா சர்வனன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரத்னகிரி பாலமுருகன் டெம்பிளை தான் பார்க்க போகிறோம். இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. வேலூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ரத்னகிரி என்ற இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது. நாங்கள் வந்து கோயிலுக்கு போனப்போ பரதநாட்டியம் நடந்திருந்தது. பரதநாட்டியம் முடிச்சுட்டு பாலமுருகன் அடிமை அவர்கள் தான் பரதநாட்டியம் ஆடினவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். பரதநாட்டியம் பாலமுருகன் ரத்னகிரி கோயில வரலாறு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உயர்ந்தவர் தாழ்வதும், தாழ்ந்தவர் உயர்வதும் இந்த உலகத்தின் நியதின்னு சொல்லலாம். இந்த பழமொழி வந்து இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக பொருந்தும். எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பழமையான கோயில் இந்த முருகன் கோயில், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் பல காலங்கள் இருந்திருக்கு. தற்போது தான் இந்த கோயிலை வந்து எடுத்து நடத்தி நல்ல பெரிய அளவில் வந்திருக்கு. பாலமுருகன் முருகன் கோயில் வந்து மூணு ரூபத்தில் வந்து காட்சி தரதாக சொல்கிறாங்க. எங்கே இருக்கும் பால சுப்பிரமணியர் வந்து பாலமுருகன் ரூபமாகவும், பாலமுருகன் அடிமை ரூபமாகவும் காட்சி தராருன்னு சொல்கிறாங்க. இங்கே வரும் பக்தர்கள் ரூபமாகவும் காட்சி தராருன்னு இங்கே நம்பிக்கை இருக்குது. இந்த கோவிலோட புராண வரலாறு பார்த்தோம்னா, இங்கே வந்து ஒரு பக்தர் வந்து சாமி கும்பிட வந்து இருக்கிறாரு. வந்து அர்ச்சகர்கிட்ட வந்து கற்பூரம் காமிங்க சாமி கும்பிட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கற்பூரம் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஊதுபத்தியாவது காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதுபத்தியும் இல்லைன்னு அர்ச்சகர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஊதுபத்தி கற்பூரம் கூட இல்லாத கோவில், இப்படி ஒரு கோவில் தேவையா என்ன வந்து அந்த பக்தர் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்பொழுது வந்து முருகப்பெருமான் வந்து பிரச்சன்னமாக தோன்றி இருக்கிறாரு. அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம் அவரு. அந்த பக்தருடைய மனசில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இனிமேல் இந்த கோயில் கட்டுறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்க போகுதுன்னு. அதுக்கு அப்புறமாக கட்ட ஆரம்பித்த கோயில் தான் இந்த பாலமுருகன் கோயில். பாலமுருகன் வந்து குழந்தை ரூபத்தில் இருக்கிறதுனால சஷ்டி வந்து இங்கே கொண்டாடப்படுறதில்ல, சூர சமகாரம் வந்து இங்கே கிடையாது இந்த கோவிலில். பாலமுருகன் கோயிலுக்கு போனோம்னா நல்ல மன நிம்மதியோடு முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு காவடி ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு வராங்க, செம்ம கூட்டமாக இருக்குது. இந்த ஆடி கிருத்திகையப்போ காலே வைக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பாலமுருகன் அடிமை வந்து போயிட்டு இருக்காரு பாருங்கள். நம்ம படிக்கட்டு வழியாகவும் வரலாம், இல்லை பைக்கு கார் எடுத்துகிட்டு வரணும்னா அந்த பக்கம் சுற்றிட்டும் வரலாம். தாராளமாக நல்லா வரலாம். வண்டி நிற்கிறதுக்கெலாம் இடமும் இருக்குது. நாங்கள் வந்து பைக்கில் வந்திருந்தோம், அதனால் அப்படியே கீழே போகலாம் பாருங்கள். இதுதான் பைக்கில் காரில் போனோம்னா அந்த வழிபாதை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வந்து ரொம்ப காற்று அருமையாக அடிக்குங்க, நல்லா இருந்து சூப்பராக வரலாம். குளமும் இங்கே இருக்குது. குளம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆடி மாதத்துலேருந்து தேரும் சுற்றுவாங்க. இதுதான் தேர் இங்கே இருக்குது. குளமும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பாலமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முருகனை தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.